सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्पन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावत् तुमा विद्विषावहै ॐ शांति 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 हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संश्रयः पेज नंबर 241 399 400 असत्कल्पो विकल्पोयम् विश्वमित्येकवस्तुनि निर्विकारे निराकारे निर्विशेषे भिदाकुतः द्रष्टृदर्शनदृश्यादि भावशून्यैकवस्तुनि निर्विकारे निराकारे निर्विशेषेभिधाकुतः कल्पार्णव इत्या कल्पार्णव इवात्यन्त परिपूर्णैकवस्तुनि निर्विकारे निराकारे निर्विशेषेभिधाकुतः ब्रह्मतत्त्वमसि भावयात्मनि स्वाध्यायापनयं कुरु. இங்கே எப்படி சொல்கிறார்? ஏக வஸ்துனி ஏக வஸ்துனி நிர்விகாரே நிராகாரே நிர்விசேஷே விதா குதா பிரம்மணி. சர்வாத்மபாவா நிதித்யாசனத்தில் வரக்கூடிய தியானத்திற்கான சப்ஜெக்ட் என்னது? சர்வ ஆத்மபாவா, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற நினைப்பு கிடையாது. அப்படிங்கிற அறிவை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை மீண்டும் மீண்டும் நம்ம அதை கொண்டு வந்து மனசில் அதை பொருத்துவது. அப்போ நான்கிற சப்தத்திற்கு எது லட்சியார்த்தம், எது உண்மையான பொருள் அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம், பிரம்மாத்மா, சதாத்மா எப்படி வேணால் சொல்லலாம், சிதாத்மா, எல்லாம் சினானிமஸ். அப்போது ஆத்மா பிரம்மன்னு சொல்லிட்டா சச்சித் ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் எதுவோ அது ஆத்மா.
சத்து வேற சித்து வேற ஆத்மா ஆத்மா ஆனந்தம் வேற ஆத்மா வேற அப்படி கிடையாது. இதெல்லாம் பேசிக் பாலபாடம் உங்களுக்கு தெரியும். இப்போ சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னா அது எப்படி இருக்கிறது அப்படின்னா நிர்விகார நிராகார ஆகாரமற்றது நிர்குணமாக குணமற்றது எல்லா குணங்களிலிருந்து விடுபட்டது எல்லாம் எல்லா விதமான அனாத்மா விஷயத்துலேருந்து விடுபட்டது மனசுலேருந்து விடுபட்டது. இன்ஃபேக்ட் எல்லாம் என்னெல்லாம் நமக்கு அனுபவத்தில் இருக்கிறதோ இருக்கிறதுன்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்திற்கு இது சத்தாக எக்ஸிஸ்டன்ஸாக சைத்தன்யமாக இருக்கிறது. புரியுறதா? எது இன்ஃபைனைட்டாக இருக்கிறதோ எது 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 அந்த எது அப்படின்னா இது நான். இப்போ நான்கிற சப்தத்திற்கு இப்படிப்பட்ட அர்த்தம். புரியுறதா? அப்போது ஏக வஸ்துனி, வஸ்து ஒன்று தான், இருப்பது ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு விஷயம்தான், இதற்கு இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது. அப்போ இருப்பது எல்லாமே ஆத்மா தான், அந்த வஸ்து நான் அப்படிங்கிறதுனால இருக்கிறது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார். ஏக வஸ்துனி. அப்போது அனுபவத்திற்கு பலதாக காட்சி அளிக்கிறது இல்லையா? தத்துவ ரீதியாக ஃபேக்ட் என்னது, உண்மை என்னது, இருக்கிறது ஒரு வஸ்து தான். அப்போது அந்த அறிவு அடைந்த பிறகு அல்லது அந்த அறிவு ஏற்பட்ட பிறகு குதஹா பிதஹா நான்கிறதுக்கு இந்த மாதிரி பொருள் ஆனது உறுதியான பிறகு எப்படி எப்படி என்னிடத்தில் வேற்றுமை, எப்படி என்னிடத்தில் பன்மை, டிவிஷன் எப்படி இருக்க முடியும்? என்னிடத்தில்னா நான்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியும். அப்போ நான் நிர்விகாரஹா நிர்விகல்பஹா, நிர்விகல்பஹா பிளவு பிளவற்றவன், ஆகாரமற்றவன், எந்த குணங்களும் எனக்கு கிடையாது, எனக்கு ஏது சரீரம், எனக்கு ஏது மனசு, ஃபைனலாக அப்படி இருக்கு இல்லையா? இப்படி தியானம் பண்ணுறது அகம் தியானம் அல்லது சர்வாத்ம தியானம் அல்லது அத்வைத ஞானம். ஏன்னா ஏக வஸ்துனி. அது எப்படி சொல்கிறார்? டிவிஷனுங்கிறது வந்து பார்க்கின்ற பொருள், பார்க்கின்றவன், பார்க்கப்படுகிறது இல்லையா, பார்க்கின்ற அந்த கரணம், சீயர் சீன், சீயிங். இப்போது ஒரு ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா அதற்கு கரணம் வேணும், கருவி வேணும், பொருள் இருக்கிறது, பார்க்கின்றவன் இருக்கேன், இதெல்லாம் வேறு வேறு. இப்போ எது எனக்கு அனுபவத்தில் இருக்கிறதோ அது எனக்கு வேறான விஷயம். அப்போது நான் ஒருத்தன் இருக்கேன், பார்க்குற விஷயம் இருக்கிறது, கரணம் ஒன்று இருக்கிறது நடுவில். அப்படி அப்படிப்பட்ட பிளவு சொல்கிறோம் இல்லையா, அது கிடையாதே, ஏன்னா இருக்கிற வஸ்து ஒன்று தான் இல்லையா? தங்கத்தில் எல்லா ஃப்ளோர்லேயும் தங்கம் தான் இருக்கிறது, ஆனால் அனுபவம் எப்படி இருக்கிறது? இந்த ஷெல்ஃபில் இவ்வளோ இருக்குது, இந்த இந்த கபர்டில் இவ்வளோ இருக்கிறது, இந்த ட்ரேயில் இவ்வளோ மோதிரம் இருக்கிறது, பலதாக 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 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பில்லு, ஒரு ஒரு விலை, ஒரு ஒரு வெயிட்டு. ஆனால் தங்கம் எவ்வளோ இருக்கிறது, வஸ்து எவ்வளோ இருக்கிறது? ஏகம். அப்போது நான் ஆத்ம சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு உணர்ந்த பிறகு, புரிந்த பிறகு எப்படி இங்கே பிளவானது ஏற்படும்? திரிபுட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திரிபுட்டி சூன்யா, ஏன்னா வஸ்து ஒன்று தான் இல்லையா? அப்போது நிர்விகார, அதே தான் திருப்பி சொல்கிறார், நான் நிர்விகார நிராகார சரியா? அப்போது சொன்ன மாதிரி நான் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் மெடிடேட் பண்ணுவது, தியானம் பண்ணுவது, அகம் ஏவ இதம் சர்வம். இங்கே எப்படி அகம் நிர்விகல்பகா, நிர்விகல்போகம் அகம், நான் அத்வைத ஸ்வரூபம். உபனிஷத் மாண்டூக்க உபனிஷத் சொல்கிறது எது ஆத்மா அப்படின்னா, எப்படி சச்சிதானந்தன் படிக்கிறோமோ எது அத்வயமோ அது ஆத்மா, எது இரண்டற்றதோ அது ஆத்மா, எது ஏக்க வஸ்துவோ அது ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு உபனிஷத்தோட வாக்கியம். அப்போது அப்போது ஃபேக்ட் எப்படி இருக்கிறது? நான் ஆத்ம சைத்தன்யம், நான் நிர்விகல்பம்,
பன்மையற்றவன், விகல்பம் அல்லது டிவிஷன் அற்றவன். ஆனால் அனுபவத்தில் எப்படி இருக்கிறது? அனுபவத்தில் பல டிவிஷன் இருக்கிறது. அனுபவத்தில் துவைத்தம் இருக்கிறது. உண்மை என்னது? நான் அத்வைத்தம். அத்வைத்தம் தான் நீர் வஸ்து தான் ஏக்கமாக இருக்கிறது. ஆனால் அனுபவம் பலதாக இருக்கிறது. அப்போது எப்போ உண்மையானது அத்வைத்தமாக இருக்கிறதோ, அனுபவத்திற்கு அனுபவமானது பலதாக துவைத்தமாக இருக்கிறதோ, அனுபவம் எப்படிப்பட்டது இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது விகல்பமாக இருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்படுறது? இந்த அனுபவமானது வெறுமனை தோற்றம், அதற்கு வஸ்து கிடையாது, சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இதை பானைங்கிற அனுபவம், அதோட இவ்வளோ தண்ணியை பிடிக்கும், இது இவ்வளோ பண்ண முடியும், இதெல்லாம் பிரயோஜனம், அனுபவம் இருக்கிறது. ஆனால் இது என்னது? வஸ்து. இப்போ பானைங்கிற நாமரூப திருஷ்டியில் பார்த்துட்டோமே, ஆனால் பலதாக இருக்கிறது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, வெரைட்டியாக இருக்கிறது இல்லையா? இப்போ அனுபவம் உண்மைன்னு கருதுவது தான் தவறு. அனுபவமே உண்மை. ஏன்னாக்கா, இந்த அனுபவமானது எதனால் ஏற்படுறது? நமக்கு இந்த ஞான இந்திரியங்கள்னால் ஏற்படுகிறது. இந்த ஞான இந்திரியம் லிமிட்டடு. கண்ணு காட்சியை தான் காட்டும், காது சப்தத்தை தான் காட்டும். அப்போ இங்கே என்ன தத்துவம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? எது பர தத்துவம்னு சொல்ல போகிறார், எது பாரமார்த்திக சத்தியமோ, எது அத்விதீயமோ, எது நிர்குணமோ, அது எப்படி நம்ம கண்ணு மூக்கு காட்டு கண்ணு மூக்கு காதெல்லாம் காட்டி கொடுக்கும்? முடியாது. அப்போது இந்த புலன்கள் காட்டுகின்ற விஷயத்தை உண்மை என்று கருதுவது, அது சாமான்யமான பிரத்யக்ஷ பிரமாணம், இங்கே சப்த பிரமாணம், நான் அப்படிங்கிற உண்மையை அறிவதற்கு இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை மூலியமாக அறிய முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் எல்லா விதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது, அறிவை கொடுக்கிறது. ஆனால் அந்த அனுபவமே உண்மையா? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து பார்ப்பதே மெய்ன்னு சொன்னான். அப்போ இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து பானையை அப்படி காட்டி கொடுக்கறது. அதே மாதிரி என்ன, நம்ம சூரிய உதயம், இந்த இடத்துல பானையை விட சூரிய உதயம், சூரிய அஸ்தமம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா பெட்டராக நமக்கு புரியும். ஐ நன்னா இருக்கே, சூரிய உதயம், சன்ரைஸ், சன்செட், இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. கொஞ்சம் நம்ம படித்து பார்த்தோன்னா சன்னு ரைஸும் ஆகிறதில்லை, செட்டும் ஆகிறது இல்லைன்னு தெரியும். பூமியோடைய மோஷன்னால தான் அப்படி நமக்கு காட்சி தெரிகிறதுன்னு புரியறது. ரெண்டாவது என்னது, பூமி எப்படி நமக்கு அனுபவத்தில் இருக்குது? நம்ம எங்கேயும் போகிறதில்ல, இப்போ ஒரு இடத்துல உக்காந்துருக்கோம். பூமி நகர்ற மாதிரியாக இருக்குது, ஆனால் பூமி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றின்னு இருக்கு, தன்னையும் சுற்றுறது, எல்லாம் சூரியனையே சுற்றி வருது. அப்போது அனுபவம் அனுபவத்திற்கு இல்லைனாலும், அனுபவம் இப்படி இருந்தாலும் அனுபவமே உண்மையாயிடாது. அப்புறம் அனுபவிக்கிறது வந்து நமக்கு அனுபவம் உண்மைக்கும் வேறாக இருக்கிறது. பல உதாரணங்களில் இங்கேருந்து பார்த்தா ப்ளூ கலர் ஸ்கை, ஸ்கை நிஜமாக ப்ளூவா? ஸ்கை ப்ளூவே கிடையாது, அது வெறும் காட்சி. அங்கே லிட்டில் லிட்டில் ஸ்டார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், சூரியனுடைய பல மடங்கு பெருசு அந்த இது. ஆனால் கண் எப்படி காட்டுறது? நமக்கு குட்டியாக காட்டுறது. அப்போது அனுபவமானதே உண்மை ஆயிடாது. அப்போது என்ன சொல்ல வரும்? அனுபவத்திற்கு நமக்கு துவைத்தமாக, பிளவாக, விகல்பமாக, டிவிஷனாக, வேறு வேறாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அனுபவத்தை வைத்து இது உண்மை, இது உண்மை இல்லையே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ எது உண்மை அப்படின்னா, எது சாஸ்திர பிரமாணம் கொடுக்கிறதோ, என்னை பற்றின உண்மை சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரம் என்கிற அறிவு கொடுக்கக்கூடிய கருவியுடைய சப்தத்துடைய லட்சியார்த்தத்தை புரிந்து கொள்வது மூலியமாகவே நான் அப்படிங்கிற உண்மையை நான் அறிந்து கொள்கிறேன்.
புரியறதா? அதனால் இங்கே எப்படி 400ல வந்து நிர்வீகாரோ நிராகாரோ அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி 401லையும் என்ன சொல்கிறார்? கல்பார்ணவ இவா அந்த பரிபூர்ணா ஏக வஸ்துனி. திரும்பி ஏக வஸ்துனி அப்படிங்கிறார். அனுபவத்திற்கு பலதாக இருக்கிறது, இருக்கிற வஸ்து ஒன்று தான், சப்ஸ்டன்ஸ் ஒன்று தான், ஏக வஸ்துனி. கல்பார்ணவ இவா, கல்பார்ணவ இவா அப்படின்னா பிரளயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் புராணத்தில் அப்படின்னா என்ன, பிரளய காலத்தில் பெரிய ஒரு பிரளய சமுத்திரம் ஒன்று இருக்கிறது. அந்த சமுத்திரம் என்ன பண்ணுறது, மொத்த சிருஷ்டியை அப்படியே ஸ்வாஹா பண்ணுறது. உபநிஷத்தில் என்ன படித்தோம், ரதர் இதை தொடர்ந்து கேட்டுருக்கோமே, எப்படி சிருஷ்டி வந்தது? ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோ அக்னி, அக்னேர் ஆபா ஆப பிருத்திவி. அதோடைய ரிவர்ஸ் என்னது, பிரளயத்தில் பிருத்திவி எதில் போகும், ஜலத்தில் போகும். ஜலம் என்னாகும், ஜலம் அக்னியில் ஒடுங்கும், அக்னி வாயுவில் ஒடுங்கும், வாயு ஆகாஷத்தில் ஒடுங்கும், ஆகாஷம் மாயாவில் ஒடுங்கிவிடும். அந்த மாயாவுடைய அதிஷ்டானம் என்ன, அகம் ஆத்ம சைத்தன்யம். அதனால் இங்கே என்ன உதாரணம் கொடுக்குறார்னா, கல்பார்ணவ இவ, பிரளயத்தில் வரக்கூடிய அந்த சமுத்திரம் எல்லாவற்றையும் தண்ணியில் எல்லாவற்றையும் கரைத்து ஸ்வாஹா பண்ணிவிடும். அதுபோல நான் எப்படி முழுமையாக ஜலத்தினால் அது கல்பார்ணவ இவ, இவ அந்தஹா, அந்தஹா இவ அந்தஹான பிரளய காலத்தில் முழுமையாக முழுமையாக ஜலமாக இருக்கிறதோ, அப்படி உதாரணம் எடுத்துக்கிறார். அதே போல் என்ன, பரிபூர்ணஹா இவ, அத்தியந்த பரிபூர்ணஹா, கல்பார்ணவ இவ அத்தியந்த பரிபூர்ணஹா, நான் எப்படிப்பட்டவன், எந்த பிளவற்ற பரிபூர்ணம், எங்கே பிளவில்லையோ அங்கே எப்படி இருக்கும், பூரணமாக இருக்கும், இன்ஃபைனைட், டோட்டல், ஃபுல், ஹோல், அப்சல்யூட்லி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதோடைய பூர்ணம். புரியறதா? அப்படிப்பட்ட நான் என்ன, ஏகவஸ்துனி, பூரணம்னு சொல்லிட்டா அது என்னது, ஏகா. அந்த ஏகவஸ்துனி எப்படிப்பட்டது, நிர்விகாரா, மாறுதல் அற்றது, நிராகாரா, ஆகாரமற்றது, நிர்விசேஷா. அப்படிப்பட்ட ஏகவஸ்துவாக நான் இருந்து, நிராகார நிர்விசேஷ நிர்விகல்ப நிர்விகாரமாக இருந்து, எங்கே வேற்றுமை இருக்கிறது, எங்கே வந்து என்ன பண்மை இருக்கிறது, குதஹா பிதஹா, எங்கே துவைத்தம் இருக்கிறது? அப்போது துவைத்த பாவனா அப்படிங்கிற விபரீத பாவனா, நான் வேற இந்த ஜகத்து வேற. புரியறதா? அகங்கார திருஷ்டியில் அந்த துவைத்த பாவனா என்ன ஆகிடுறது, விபரீத பாவனாக வரும்போது இந்த சர்வாத்ம பாவனா, அகம் பூரணஸ்வரூபா ஏக வஸ்துனி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேறாக ஒரு விஷயம் இருக்க முடியுமா, கண்டிப்பாக இருக்க முடியாது. அதே விஷயத்தை ஃபர்தராக டெவலப் பண்ணிட்டு போகிறார். 402 தேஜசீவதமோ யத்ர பிரலீனம் பிராந்தி காரணம் அத்விதீயே பரே தத்வே நிர்விசேஷே பிதா குதஹ. அப்போது ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்திற்கும் இது வேற வேற வேறுன்னு சொல்கிறதுக்கு வந்து அதோடைய அட்ரிபியூட்ஸ் வச்சு சொல்கிறோம் இல்லையா, இது இப்படி இருக்கிறது, இது இந்த சைஸில் இருக்கிறது, அந்த சைஸில் இருக்கிறது, அது அப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது அப்படின்னு. அப்போது நிர்விசேஷே சொல்லிட்டோம்னா என்ன சொல்கிறோம், இதற்கு இவ்வளோ அட்ரிபியூட்ஸ் இருக்கிறது, அதனால் இது வேறு இப்படி வேறு சொல்கிறது. அப்போது இந்த என்ன அப்படின்னா, இங்கே நிர்விசேஷேன்னு சொல்லும்போது இது எல்லா விதமான விசேஷங்கள் அல்லது ஆட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து விடுபட்டது, அல்லது பிரம்மன் எப்படிப்பட்டது, ஏக வஸ்துனி, நான் எப்படிப்பட்டவன், எந்த ப்ராப்பர்ட்டியும் எந்த விசேஷமும் அற்றவன், அல்லது எல்லா விசேஷத்துலேருந்து விடுபட்டவன், அந்த விசேஷமும் நானே, எல்லாமாகவும் சத்து சித்தாக நானாகத்தான் இருக்கின்றேன். அதனால் நிர்விசேஷா பிதா குதா, நிர்விசேஷமாக இருந்து எங்கே வந்து நமக்கு பண்மை
நமக்கு தோன்றுகிறது, எங்கே டிஃப்ரென்சஸ் இருக்கிறது, எங்கே பிளவு இருக்கிறது அப்படி கேட்குறார். என்ன சொல்கிறார்? தேஜ சீவ பிராந்தி காரணம் தமஹா எத்திர பிளீனம். அப்போது என்னது, எனக்கு வேற்றுமையானது, இந்த துவைத்தமானது இருக்குது, நான் வேற. எப்படி அத்வித்தீயம் சொல்கிறீங்க? அதெல்லாம் சும்மா அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறார்? பிராந்திகி சொல்கிறார். அதெல்லாம் என்னது? அது வெறும்ன அஜ்ஞானம், இக்னரன்ஸ். பிராந்தி அப்படின்னா டெல்யூஷன், மோகம், தவறான கருத்து, குழப்பத்தில் இருக்கின்றான். எது உண்மை, எது எது தோற்றம், எது வஸ்து அப்படின்னு தெரியாத அந்த டெல்யூஷனில், பிராந்தியில் இருக்கின்றான். பிராந்தி தான் காரணம். தமஹா, தமஹான என்ன? தமஹா அப்படின்னா அஜ்ஞானம், இக்னரன்ஸ். பிராந்தி எதனால் ஏற்படுறது? அஜ்ஞானத்தினால. புரியறதா? அந்த அஜ்ஞானத்துடைய விளைவாக என்ன, அத்தியாசம் அல்லது பிராந்தி, இது இருக்கிறது, அது இருக்கிறது, இது வேற, அது வேற. இந்த அஜ்ஞானமும் அத்தியாசமும் என்ன ஆகிறது? எத்திர பிரளீன, எத்திர அப்படின்னா பிரம்மணி, பிரம்ம அகம், பிரம்ம வஸ்து அப்படின்னு அறிவு ஏற்பட்ட பிறகு இந்த பிராந்தியும் நீங்கிவிடுகிறது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக இந்த கருத்தை நம்ம மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து, மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து, மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ணுறோமோ, எவ்வளோ அளவுக்கு இதை நிதித்தியாசனம் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு இதோடைய ஆப்போசிட், இந்த பிராந்தி, அஜ்ஞான, இந்த வாசனை எல்லாம் முழுமையாக நமக்கு நீக்கப்படுகிறது. எத்தனை பிரலீனம். அதுக்கு உதாரணம் கொடுக்குறார், தேஜசி இவ. எப்படி வந்து வெளிச்சமானது தமஹா அப்படின்னு இங்கேயே சேர்த்துக்கணும். தேஜசி இவ, தேஜசா காரணம் தமஹா எத்திர பிரளீனம். எப்படி இருளானது தேஜஸ் அல்லது வெளிச்சத்திற்கு, வெளிச்சம் ஏற்படும் போது இருளானது எப்போ எப்படி முழுமையாக நீங்கிறதோ, நீங்குகிறதோ, அதுபோல இந்த ஞான ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால என்ன, இந்த அஜ்ஞான அத்தியாசமானது முழுமையாக ஒடுங்கிறது. பிரளீனம்னு சொல்லும்போது இங்கே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆகிறது? எந்த விபரீத பாவனா சமாதி அபியாசம் பண்ணும்போது இந்த விபரீத பாவனாவானது முழுமையாக அது கரைந்து விடுகிறது, டிசால்வ் ஆகிவிடுது, இல்லை அது அழிந்து விடுகிறது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா, அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நேர ஆப்போசிட்டாக இருக்கிறது. இங்கே அத்விதீயம் இருக்கிறது ஒன்று தான் சொல்கிறோம், அப்படி திரும்பி பார்த்தா பலதாக இருக்கிறது. திரும்பி ஏன் பார்க்கணும்? இங்கே பார்த்தாலே கண் மூக்கு காது அப்படின்னு இருக்கிறது. சும்மா இந்த அஞ்சு விரலை பாருங்களேன், அஞ்சு வேறு வேறையாக இருக்குது இல்லையா? இப்படி ஒன்று சொல்கிறேன் இல்லையா? ஆமாம், கரெக்டு. இப்போ அனுபவத்தை வைத்து இதுதான் உண்மை என்று கருதக்கூடாது. அதனால் என்ன, இந்த சாஸ்திர விஷயத்தில் உபனிஷத்து, பகவத்கீதா, பிரம்மசூத்திரம், இதை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கிரந்தங்கள், விவேக சூடாமணி, எவ்வளவோ விஷயம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கிரந்தங்கள் மேல் சொல்கிறக்கூடிய இந்த உண்மையின் மேல் அபரிமிதமான ஸ்ரத்தை இருக்கணும். இது சொல்வது, இது எனக்கு அறிவு கொடுக்கக்கூடிய கருவி, இதுதான் எனக்கு புரிஞ்சுக்கணும், இதை தான் நான் திருப்பி திருப்பி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஆழமான ஸ்ரத்தை இருக்கணும் இல்லையா. அனுபவத்தை வைத்து கன்க்ளூட் பண்ணினோமே ஆனால், பல விதத்தில் வந்து சொன்ன மாதிரி சூரிய உதயம், சூரிய அஸ்தமம், பூமி ஸ்டேஷ்னரி, பூமி ஃப்ளாட்டாக இருக்கிறது, இதெல்லாம் அனுபவத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மை இதற்கு நேர் மாறாக இருக்கிறது. புரியறதா? அதனால் இங்கே என்ன பண்ணணும், இருப்பது எது, எது உண்மை, எது சத்தியம்னா நான் மட்டுமே சத்தியம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அத்வைத தத்துவத்தை நம்ம நம்ம மயமாக ஆகிறதுக்கு நீண்ட காலம் ஆகும். அதற்கான காலமும் நேரமும் கொடுக்கணும் இல்லையா? அப்போது என்ன, அதனால் இது கிராஜுவல் ப்ராசஸ். ஆனால் என்ன, தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எது புரியல, எது புரிஞ்சுக்கணும், எங்கே வந்து நம்ம எங்கே நமக்கு தடுமாறுறது, எங்கே கன்ஃபியூஷன் இருக்கிறது, இப்படி எல்லா விதமான கிளாரிட்டி ஏற்படும். நீங்கள் புரியறதா, ஹாஸ்பிட்டலில் போனாலே டக்குன்னு அட்மிட் பண்ணி ஒரு மருந்து கொடுக்க மாட்டா, என்ன பிரச்சனை, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ணணும்
என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன எங்க கஷ்டப்படுறீங்க, இப்படி பல கேள்வி கேட்பா. அதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் இது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்போது சும்மா ஒரு சரீரத்திற்கே இவ்வளோ விஷயம் பண்ணி இவ்வளோ கேள்விகள் கேட்டு டயக்னைஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அப்போது டோட்டலாக அவங்களுக்கு புரியணும் என்ன பிரச்சனைன்னு. அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் விஷன் ஆஃப் வேதம் என்ன, விஷன் ஆஃப் வேதாந்தம் என்ன, அதை புரிஞ்சுண்டு அதில் நம்ம எங்கே நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். புரியுறதா? அதனால் இது கிராஜுவலாக அதற்கு எப்படி வந்து தேஜசகா இவ, எப்படி வெளிச்சம் வந்த உடனே இந்த இருளானது முழுமையாக நீக்கப்படுகிறதோ, அப்படி வெளிச்சம் எப்படி வருது, பளிச்சுன்னு அப்படியே பிரைட் ஆகிறது இல்லை இல்லையா? சூரிய உதயத்துக்கு முன்னாடி என்ன வருது, அருணோதயம். அருணோதயம் எப்படி வருது, ஃபஸ்ட்டு வந்து இருட்டாக இருக்கிறது, ஸ்லைட்டாக அப்படியே இருட்டிலேருந்து ஸ்லைட்டாக வெளிச்சம் வருது, கொஞ்சம் அப்படியே டார்க் ப்ளூ, அங்கேருந்து ரெட்டிஷ், அப்படியே 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 வந்து அருணோதயம், எல்லாமே பளிச்சுன்னு தெரியறது. அதுக்கப்புறம் நிஜமாகவே சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு வருது. எப்படி இந்த சூரிய உதயமே கிராஜுவலாக நமக்கு இந்த அனுபவத்தில் இருக்கிறதோ பாருங்கள். சூரிய உதயங்கிறது ஒன்றும் இல்லைன்னு ஒரு கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறோம், இங்கே அதே எக்ஸாம்பிள் வச்சு அருணோதயம் சூரியோதயம் சொல்கிறோம். ஏன்னா வெளிச்சமானது எப்படி கிராஜுவலாக வந்து இருளை முழுமையாக நீக்கிறதோ, என்ன இந்த தமஹா அஜ்ஞானமானது இந்த அஜ்ஞான விருத்தியை நீக்கி, புரியறதா, இந்த அஜ்ஞானமான விபரீத பாவனாவும் நீக்கிறதுக்கு நீண்ட காலம் ஸ்ரவண மரணம் நிதித்தியாசனத்தில் ஈடுபட வேண்டும், தேவைப்பட்டால் சமாதி அபியாசத்தில் முழுமையாக ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த அஜ்ஞான அத்தியாசமானது தமஹா அஜ்ஞானமானது நீங்கிய பிறகு அத்விதீயே பரே தத்வே நிர்விசேஷே விதாகுதா. அப்போது அகம் பிரம்ம அஸ்மி, அகம் ஆத்மா அத்விதீயம் அத்வைதம். இங்கே என்ன சொன்னோம், என்ன தியானம் இது, சர்வாத்மா பாவானத்துக்கு பிறகு இங்கே நிர்விகல்பக தியானம் அல்லது அத்வைத்த ஞானம் தியானம் இல்லையா? அப்போது அந்த பிரம்மன் எந்த எது பிரம்மனாக, நான் பிரம்மனாக இருந்து பிரம்மனாக இருந்து கொண்டு அது தெரியாமல், என்ன நான் இந்த சரீரம் மனசு என்று கருதி எனக்கு வேறாக இந்த ஜகத்து, இது எல்லாம் வேறு வேறு, அதெல்லாம் வேறு வேறு அப்படிங்கிற அந்த தமஹா அந்த அஞ்ஞானம் நீங்கிய பிறகு இருக்கிறது ஒரு பிரம்ம வஸ்துதான்னு புரிந்த பிறகு ஏதப்பா என்னிடத்தில் பேதம், எப்படி பேதப்படுத்துகிறோம், பலவிதமான விசேஷங்கள், பலவிதமான அட்ரிபியூட்ஸ், நாமரூப மாறுதல், நாமரூப வெரைட்டியை வச்சு பேதம் பண்ணுறோம். அதற்கு வஸ்து கிடையாது, பரே தத்துவே அத்விதீயே, இந்த பரமார்த்த தத்துவம் எது எது வஸ்துவோ அதை உணர்ந்த பிறகு, அந்த வஸ்து அத்விதீயம் நான் என்று உணர்ந்த பிறகு ஏது இந்த திருப்புட்டி, அறிகின்றவன் அறிகின்ற பொருள் எதை கொண்டு அறிகிறோமோ அந்த கரணம் இந்த வேற்றுமை நீங்கிவிட்டதல்லவா, பிரமாத்ரு பிரமாண பிரமேயம் இது எல்லாமே நீங்கிவிட்டு இருப்பது ஒரு வஸ்துவே, அத்விதீயம் பிரம்ம அகமஸ்மி. 403 ஏகாத்மகே பரே தத்வே பேதவார்த்தா கதம் வசேத் சுஷுப்தௌ சுகமாத்ராயாம் வேதஹ கேனாவலோகிதஹ. அப்போ பரே தத்வே என்னது, ஏக ஆத்மகே, அதே விஷயந்தான், ஏகா ஏகா அத்வைதா அத்வைதா. அப்போ பேத வார்த்தா, பேதம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி எண்ண முடியும், எப்படி இதை பற்றி கேட்க முடியும், எப்படி பேதம்னு ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கவோ பேசவோ சொல்லவோ முடியும் இல்லையா? பிரம்மன் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்த பிறகு, துவம்பத தத்பத விசாரம் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு, அசிமிலேட் ஆன பிறகு, புரிந்த பிறகு, அறிந்த பிறகு, எப்படி இது பேதம்னு ஒரு விஷயத்தை இருக்குன்னு தோன்றத்துக்கோ அது சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ எப்படி எப்போ பாசிபிள் இல்லையா? அப்போது எப்படி இருக்கிறது இந்த சைத்தன்ய தத்துவம், அகண்டமாக இருக்கிறது,
கண்டம் கண்டம் கண்டம்னாக்க பலவிதமான அவயவம் பலவிதமான பிளவு. ஆனால் பிரம்ம தத்துவம் என்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது? அகண்ட ரூபமாக இருக்கிறது. அது எப்படி சொல்கிறார்? ஏகாத்மகே பரே தத்துவே பரமார்த்த தத்துவம். அப்போ நான்கிறதுக்கு வந்து லக்ஷியார்த்தம்னு எதை சொல்கிறோமோ, என்னுடைய ஸ்வரூபம் இதுன்னு சொல்கிறோமோ, ஷரீரத்ரய வெத்திரிக்தா அவஸ்தாத்ரய சாட்சி, இப்படி எல்லாம் ஸ்வரூப லட்சணத்தை சொருப்பிடுகிறது இல்லையா, அதை எப்படி சொல்கிறார்? பரே தத்துவே, எது பரமார்த்த தத்துவமோ, எது பரம்பொருளோ, பொருள்னா என்ன? வஸ்து ஸ்வரூபத்தை குறிக்கிறது. அந்த பரம்பொருள் என்ன அர்த்தம்? பிரம்ம ஏகாத்மகம் அகமஸ்மி. ஏகாத்மகே பரே தத்வே. பேத வார்த்தா கதம் பவேத்? வசேத்துன்னு இருக்கு அல்லது பவேத், ரெண்டும் ஒன்று தான். பேத வார்த்தா, பேதம் அப்படிங்கிற நினைப்போ, பேதம் அப்படிங்கிற விஷயமோ இருக்கிறது எப்படி பாசிபிள்? அப்போ எனக்கு வேறாக ஒன்று இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ரெவலேஷன் இது. என்ன அது பாதிக்கிறது? என்ன இந்த விஷயம்லாம் பாதிக்கிறது? இதனால் நான் கஷ்டப்படுறேன், அதனால் நான் கஷ்டப்படுறேன், இது அதுன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி கருதுகிறோம் அதை? அதை எனக்கு வேறாக இன்னொரு விஷயமாக கருதுகிறோம். என்ன தவிர, பிரம்மத்தை தவிர, பரமார்த்த தத்துவத்தை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது, டிவிஷனே கிடையாது அப்படின்னு சொன்னால் ஏது கஷ்டம், ஏது நஷ்டம், ஏது துக்கம், ஏது துயரம்? இப்போ அறிவினால், அறிவினாலேயே எல்லா விஷயமும் நீங்கப்படுகிறது. அப்போ இந்த அறிவில் முழுமையாக நம்ம இந்த வாழ்க்கையை செலுத்த வேண்டும். அப்போது இதுதான் பரமார்த்த தத்துவம், அல்டிமேட் ரியாலிட்டி. எது உண்மையோ பேருண்மையோ எப்படி வேணால் நம்ம அப்ஜெக்டிவ் போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது பிரம்ம ஏகாத்மகம் பராபரே தத்துவே இல்லையா? அப்போது அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன, எல்லா நேரத்திலையும் எப்போ நிர்விகல்பமாக இருக்கிறது? நிர்விகல்பம்னா டிவிஷன்லெஸ், ஏகாத்மகம், அகண்டம். எப்போ நிர்விகல்பமாக இருக்கிறது? எல்லா நேரத்திலையும் இருக்கிறது, எல்லா நேரத்திலையும் அது நிர்விகல்பமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டாலும் அது நான் நிர்விகல்பம்தான். ஆனால் அனுபவத்தில் இது வேறு, அது வேறு, புக்கு வேறு, டேபிள் வேறு, லேப்டாப் வேறு, மைக்கு வேறு இல்லையா? அனுபவம் பலதாக இருக்கிறது, சரியா? அப்போ ஒரு விஷயம் என்னுடைய ஸ்வரூபம், இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். என்னுடைய தன்மை, என்னுடைய நேச்சர், என்னுடைய ஸ்வரூபம்னு சொல்லிட்டா, அந்த ஸ்வரூபமானது, ஸ்வரூப லட்சணம் என்ன? ஸ்வரூபம்னு சொல்றது எதை ஸ்வரூபம் சொல்லுவோம்? எல்லா காலத்திலையும் எது மாறாமல் இருக்கிறதோ, எது நீக்க முடியாமல் இருக்கிறதோ அது ஸ்வரூபம்னு சொல்கிறோம். நெருப்பை எடுத்துட்டோன்னா எல்லா காலத்திலையும், கடந்த காலத்திலையும், நிகழ்காலத்திலையும், வருங்காலத்திலையும் இல்லையா, எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும். நம்ம சப்போஸ் அங்கே வந்து சியாச்சின் அந்த ஆர்மிலாம் பண்ணிட்டுருக்கிறது, அங்கே போனாலும் நெருப்பு எப்படி இருக்கும்? சுடும் இல்லையா? அப்போது சூடு, நெருப்புக்கு நெருப்புடைய ஸ்வரூபம் என்ன? சூடு, அல்லது அது இன்ட்ரின்சிக் நேச்சர். அப்போ இப்போ நான் ஜலம் குடித்தேன் இல்லையா, அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய சூடு எப்படிப்பட்டது? அது ஜலத்துடைய ஸ்வரூபம் சூடா அப்படின்னா இல்லை, ஜலத்துடைய இன்சிடென்டல் தாத்காலிகமான ஸ்வபாவம் சூடு, வெந்நீர் சொல்கிறோம். அப்போது சப்போஸ் நான் நிர்விகல்பம் அல்ல, நான் பார்க்கின்றவன், கேட்கின்றவன், உணர்கின்றவன், உணர்ச்சி, தொக்குணர்ச்சி சொல்கிறேன். அப்படி இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் என்னுடைய ஸ்வரூபமாக, நோயர், டூயர், சீயர், அதுதான் என்னுடைய நேச்சரா அப்படின்னாக்க என்ன என்ன அர்த்தம்? ஸ்வரூபமாக இருந்ததுனாக்க எல்லா அவஸ்தையிலையும் அதுவாகவே இருக்கணும் இல்லையா? சொப்பன அவஸ்தாலையும் சரி, விழிப்பு நிலையிலையும், ஜாகிரத அவஸ்தாலையும் சரி, சுஷுப்தியிலையும் சரி இல்லையா, நான் எல்லாவற்றுக்கும் உட்பட்டவனாக இருக்கணும். நான் பார்க்கின்றவனாக, கேட்கின்றவனாக அப்படி தானே இருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன ஆயிடுறது? சுஷுப்தௌ
கேன அவலோகிதா கேன பேத அவலோகிதா சுஷுப்தி அவஸ்தாவில் அல்லது தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் எங்க பேதத்தை அனுபவிக்கின்றாய் நான் நோயர் டூயர்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் நான் செய்கின்றவன் செய்கின்ற செயல் இருக்கிறது இல்லையா நடுவில் அதற்கான கரணம் இருக்கிறது கர்த்தா கரணம் கர்ம அப்படிங்கிற டிவிஷன் கர்த்தா தான் நான் அப்படின்னா இந்த டிவிஷன் எல்லாம் இந்த பிளவு எல்லாம் சுஷுப்தியில் என்ன ஆகிடுறது சுஷுப்தியில் சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இல்லை பியூன் பியூன் இல்லை சுஷுப்தியில் எல்லா விதமான பேதங்கள் எங்கே பேதம் அவலோகிதா எங்கே பேதத்துடைய அனுபவம் எங்கே இருக்கிறது எங்கே பேதம் இருக்கிறது அப்போது அதனாலேயே என்ன லாஜிக் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன இது இந்த பிளவு எது பிளவுக்கு உட்பட்டதாக இருக்கிறதோ பார்க்கின்றவன் கேட்கின்றவன் அது என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் கிடையாது புரியுறதா அப்போது சுஷுப்தியில் என்ன சுகமாத்திராயாம் சுஷுப்தினா என்னது சுஷுப்தி சுஷுப்தின்னு சொல்கிறேலே ஷு ஷு ஷூன்னு சொல்கிறேலே இந்த கிளாஸில் அப்படி கேட்க மாட்டேல் சுஷுப்தி அப்படின்னா தூக்கம் இல்லையே தூக்கத்தில் நான் வந்து பார்த்தேனே கனவை பார்த்தேனே நான் பார்க்கின்றவனாக இருக்கின்றேனே கரெக்டு கேள்வி அப்போது நான் சுஷுப்தின்னு சொன்னேன்னா சொப்ன அவஸ்தாவை சொல்லலை சொப்னமும் இல்லாமல் விழிப்பும் இல்லாமல் சொப்னமும் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் சுக மாத்திராயாம் எப்படி இருக்குது சுகமாக நல்ல தூக்கம் நன்னா தூங்கி போயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சே அலாரம் அடிச்சிருத்து ஐயோ பத்து நிமிஷம் கழிச்சு அலாரம் வச்சுருக்கலாம் நம்ம அது மேலே தலை மேலே ஒரு தட்டு தட்டிட்டு திரும்பிட்டு அங்கேன்னு தூங்குவோம் ஏன் அந்த சுக அனுபவம் அங்கே இருக்கிறது ஏன் அந்த சுகம் அனுபவம் ஏற்படுறது அங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் திரிபுட்டின்னு சொல்லிட்டா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் சப்ஜெக்ட் இருக்கிறது ஆப்ஜெக்ட் இருக்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று லிமிட்டடு இது ரெண்டுமே அங்கே என்ன ஆகிறது ரிசால்வ் ஆகிறது டெம்பரரியாக டிவிஷன்லெஸ்னஸ்ஸை நம்ம அனுபவிக்கின்றோம் அனுபவத்தில் ஏற்படுறது எதனால் சுஷுப்தி அவஸ்தானால் புரியுறதா அப்போது எப்பெல்லாம் சுஷுப்தி அவஸ்தால் அப்படி இருக்கிறது இன்ஃபேக்ட் நம்ம நிறைய டிரான்சாக்ஷனில் நார்மலாக விழிப்பு நிலையிலே எல்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறதுனாலையோ ஏதோ ஒரு சம்பவத்தினாலேயோ என்ன என்ன ஆகும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ரொம்ப திருப்தியாக இருப்போம் சில நேரத்தில் அப்போ என்ன ஆகிறது டெம்பரரியாக நம்ம எதை எதை நாடி இருந்தோமோ அந்த விஷயம் பூர்த்தி ஆவதனால் அந்த விஷயத்திற்கும் எனக்கும் இருக்கக்கூடிய டிவிஷன் தாற்காலிகமாக அங்கே நீங்கப்படுகிறது நீங்கிறது அங்கே டிவிஷன் இல்லாமல் இருக்கிறது டெம்பரரியாக இவ்வளோ தூரம் மலை ஏறி என்ன திருப்பதி மலை ஏறி நடந்து நடந்து போய் பல மணி நேரம் போய் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அந்த க்யூவில் அப்படியெல்லாம் போய் இப்படியெல்லாம் போய் தள்ளி நசுக்கி கடைசியில் அந்த கர்ப்பக கிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணும்போது என்ன பண்ணுறான் இவன் 7 மணி நேரம் கழித்து பெருமாளே அப்படின்னு கண்ணை மூடுறான் இவ்வளோ நேரம் நடந்து வந்தே கண்ணை திறந்து எல்லா நேரமும் பார்க்கணும் இல்லை இந்த பெருமாள் தரிசனம் கிடச்ச உடனே அப்படியே கண்ணை மூடுறான் அந்த கண்ணை மூடுறது எதை குறிப்பிடுறது பெருமாள் பெருமாளை பார்க்கணும் 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 அப்படிங்கிற அந்த பெருமாள் தரிசனம் தரிசிக்கின்றவன் பெருமாள் தரிசனம் தரிசிக்கின்றவன் அந்த டிவிஷன் ஆனது தரிசனம் கிடைத்த உடனே டெம்பரரியாக அந்த டிவிஷனை அப்படியே அந்த பிளவை கண்ணை மூடிண்டு இந்த டிவிஷன்லெஸ்னஸ்ஸை பெருமாளும் அந்த பெருமாள் அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே அந்த ஆனந்தம் அந்த அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டு டுவாலிட்டி அங்கே நீங்கப்படுகிறது அங்கே சந்தோஷத்துடைய வெளிப்பாடு ஏற்படுகிறது எங்கே பிளவு இல்லையோ அங்கே சந்தோஷத்துடைய வெளிப்பாடு ஏற்படுகிறது புரியுறதா அப்போது இந்த டிவிஷன்லெஸ்னஸ்ஸை தான் ஆனந்தம்னு சொல்கிறோம் புரியுறதா அதனால் என்ன பண்ணுவா சில நேரத்தில் ஏ அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிப்பான் அந்த ஆலிங்கனமும் ஆனந்தத்தை குறிப்பிடுறது அந்த அந்த சிம்பலைஸ் என்ன பண்ணுறது சிம்பாலிக்காக
எதை எதை நாடி போனோமோ அதுவும் அந்த நாடுகின்றவன் அந்த பிளவானது டெம்பரரியா உங்கப்படுகிறது. புரியறதா? அது சுஷுப்தியில நமக்கு டைரக்ட் அனுபவம் இருக்கிறது. புரியறதா? அதனால இங்க என்ன சொல்ற, இங்க பாரு, எது எல்லா காலத்திலையும் இருக்கிறதோ, எது வந்து போகக்கூடிய விஷயம் அல்லவோ அது ஸ்வரூபம். நீ கர்த்தா போக்தா அப்படிங்கிற அந்த ரோல் டெம்பரரியா அதை எடுத்துக்கிறியே, அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நினைச்சுக்கிறியே, சுஷுப்தியில எதுவுமே இல்லையே இல்லையா? அதனால எப்படி இந்த பிளவானது இருக்குன்னு நீ கருதுகிறாய்? கருதுகிறது தப்பில்லையா? சுகமாத்திராயாம் பேதா கேன அவலோகிதா ஏக ஏகாத்மகே ஏகாத்மகே பரே தத்துவே இல்லையா? பேத வார்த்தா கதம் பவேத். இது இது வேற, நான் வேற, அனுபவிக்கின்ற வஸ்து வேற அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா? ஆனால் தத்துவம், பரமார்த்த தத்துவம் என்ன சொல்கிறது? உண்மையாகவே அந்த பிளவு இல்லை. எப்படி சுஷுப்தியில் அதோடைய அனுபவம் உனக்கு ஏற்படுகிறதோ, அதே போல் அறிவினால் அந்த அந்த பொருள் அனுபவிக்கின்ற விஷயம், அனுபவிக்கின்றவன், அந்த அனுபவிக்கின்றவருடைய கரணம் இருக்கு இல்லையா, அதோடைய சத்து என்ன, சித்த என்ன, அதை நான் உணர்ந்த பிறகு எங்கேயும் பேதம் இல்லை. 404 நஹ்யஸ்தி விஸ்வம் பரதத்வ போதாத் சதாத்மனி பிரம்மணி நிர்விகல்பே காலத்ரயேனாப்யஹிரீக்ஷதோ குணே நஹ்யம்பு பிந்துர் மிருக திஷ்ணகாயிகாம் விஷ்ணு பினு திருஷ்ணகாயாம் மிருக திருஷ்ணிகாயாம் இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்றார்? திருப்பி திருப்பி நாமாவளி பஜனையில் என்ன பண்ணுவோம்? நாமாவளி பாடுவோம். என்ன? கோவிந்தா கோபாலா, கோவிந்தா கோபாலா, கோவிந்தா கோபாலா, இப்படி பாடிகிட்டே இருப்போம். கோவிந்த கோபால கோவிந்த, எப்படி நீங்கள் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்னா இருக்கும். திருப்பி 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 சில பஜனைகளெல்லாம் இந்த நாமாவளி வந்து அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அப்படியே பாடிகிட்டு இருப்பான். இன்னொன்று விட்டல் பஜனைக்கெல்லாம் போனேன்னா விட்டல் 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 எல்லா மாடுலேஷன்லையும் பாடுவா, ஆனந்தமாக இருக்கும். சரியா? அது மாதிரி இங்கே என்ன நாமாவளி? நாமாவளி என்னது? இந்த வேதாந்த டீச்சிங், இந்த வேதாந்த அல்டிமேட் டீச்சிங். இதை அவங்களால என்ஜாய் பண்ண முடியறதா என்ன? இதை வந்து ரெவல் பண்ண முடியறதா? என்னை தவிர வேறு எதுவும் எனக்கு வேறாக கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க, இந்த கேட்குற சொல்கிறக்கூடிய செல்வி. பர தத்துவா போதாத், இந்த பரமார்த்த தத்துவத்தை, இந்த பரமார்த்த ஞானமானது புரிந்து கொண்டு அந்த ஞான நிஷ்டையாவதுனால விஸ்வம் நாஸ்தி, விஸ்வம் ந அஸ்தி. முழு போஷ்ணிக்காவை ஒரு சோத்துக்குள்ள மறைச்சாராம். விஸ்வம் நாஸ்தி, உலகம் இல்லை, எதுவும் இல்லை. அதுதான் சொல்லுங்க, இங்கெல்லாம் இருப்பதெல்லாம் வெறும் மாயை, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பா இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே யார் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு யாரையாவது அமிச்சேன்னு வச்சுக்கோங்க. அவரும் போகிறார். போயிட்டு, ஜி இங்கே யாருமே இல்லை, ஜி யாருமே வரல, யாருமே இல்லை, யாருமே இல்லை, இதெல்லாம் காலியாக இருக்கிறது. அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிவ்லி கரெக்ட். அப்போது ஒரு விஷயம் இல்லை, சூன்யம் அப்படின்னு சொல்லறதுக்கு, சூன்யத்தை ரிகக்னைஸ் பண்ணுறதுக்கு அந்த ரிகக்னிசர் ரிகக்னைசர் இருந்தாகணும். ஒத்துருமே இல்லைன்னு சொல்கிறவர் இருந்தாகணும் இல்லையா? அப்போது பரதத்துவ போதாத் விஸ்வம் ந அஸ்தி,
இல்லை இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன இந்த இங்க என்ன சொல்ல வருது இந்த நாம ரூபம் புரியுதா இந்த நாம ரூபம் நேம் அண்ட் ஃபார்ம் அது வே வஸ்துக்கு வேறாக இல்லை அப்படி சொல்லலாம் விஸ்வம் இந்த உலகம் தனியா ஒரு விஷயம் கிடையாது அதனால உலகம்னு ஒன்று கிடையாது அப்ப இருப்பது என்ன அப்படினா இந்த உலகம் என்னது இது வெறுமனே நாம ரூபம் வஸ்து ஒன்றே இருக்கிறது அந்த தங்க கடை ஓனர் என்ன பண்ணுவான் தங்கம் தான் அவனுக்கு அவனால சொல்ல முடியும் நகையே இங்க இல்ல நகைன்னு ஒன்று வேறான ஒன்று கிடையாது இருப்பது தங்கம் தான் அதை வந்து இங்கே நஹ்ய அஸ்தி விஸ்வம் பரதத்துவ போதாத் இருப்பது சத்தியம் சத்து சித்து அப்படின்னு புரிந்த பிறகு விஸ்வம்னு உலகம்னு ஒன்று தனியாக ஒரு வஸ்து கிடையாதே எதனால இது ஆத்ம ஜான பிரம்ம ஜான ஞான நிஷ்டையினால வேதாந்த அறிவுனால இந்த யூனிவர்ஸு இந்த பிரபஞ்சம்னு ஒன்று சொல்கிறியே இது எல்லாம் என்னவாக புரியும் நமக்கு பிரம்மணி சதாத்மனி நிர்விகல்பே எதை உலகம்னு சொல்கிறோமோ அது பிரம்மனை தான் உலகம்னு சொல்கிறோம் சத்து சித்ததான் உலகம்னு சொல்கிறோம் ஏன்னா அது நாமரூபம் அதுவும் எப்படிப்பட்ட பிரம்மன் நிர்விகல்பா பிளவற்றது ஏன்னா சத்து சித்துக்கு ஏது பிளவு ஆகாசத்துக்கே பிளவு கிடையாது ஆகாசத்துக்கு அதிஷ்டானமாக சத்து சித்தாக சத்துன்னா எக்ஸிஸ்டன்ஸ் சித்துன்னா சைத்தன்யம் புரியுறதா சதாத்மா எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் நிர்விகல்பா பிளவற்றது அப்போ ஒன் தெர் இஸ் நோ வேர்ல்ட் எக்ஸிஸ்டிங் அதர் தேன் ஐ ஆம் அதர் தேன் மீ அதர் தேன் பிரம்மன் எனக்கு வேறாக உலகம்னு ஒன்று கிடையாது இப்போ உலகம் உலகம்னு சொல்கிறது என்னது என்ன தான் உலகம்னு சொல்லப்படுகிறது பிரம்மத்தை தான் உலகம்னு சொல்லப்படுகிறது நான் எப்படிப்பட்டவன் ஷரீரத்ரய வெத்திரிக்தா அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷ விலக்ஷணஹா சன் சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா சாந்தம் சிவம் அத்வைதம் ஆத்மா இதம் சர்வம் ஆத்மா ஆத்மைவ ஏக வஸ்துஹு எல்லாம் உபநிஷத்தோட வாக்கை கொட்டுறாரு இங்கே அப்படியே புரியுறதா நம்ம கனகதாரா அவர் வந்து அங்கே போய் தங்க பதினாக கொட்டலை நமக்கு அது வேண்டவே வேண்டாம் உங்கள் ஒரு ஒரு ஸ்லோகமும் ஒரு ஒரு சொல்லும் நமக்கு கனகதாரா தான் புரியுறதா அப்போது எது வஸ்து திருஷ்டியில் அல்லது வஸ்து எது உண்மையோ எது பரதத்துவமோ அனுபவத்திற்கு அனுபவம் வெறும் மித்யா அனுபவம் என்ன சொல்கிறது பலதாக இருக்கிறது என்ன இருப்பது பிரம்மன் மட்டுமே அப்போது அனுபவத்தை நீக்கலை ஓ இருக்கிறது அதானே ஆனால் இந்த உலகம் அனுபவத்தில் இருக்கே அப்படின்னு கேட்டோம்னா வேதாந்த அறிவு எதை கொடுக்கறது எல்லா அனுபவத்தோடைய சத்தியம் எது எல்லா அனுபவத்தோடைய வஸ்து எது அப்படிங்கிற அறிவை கொடுக்கறது இந்த அனுபவத்தை நீக்காது எப்படி சயின்ஸு படித்து அர்த் இஸ் இன் மோஷன் அர்த் இஸ் ரிவால்விங் ரொட்டேஷன் பூமி சுத்துகிறது அப்படிங்கிற அறிவு கிடைத்த பிறகும் அனுபவம் எப்படி இருக்கும் இத்தனை நாள் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கும் அதனால் அனுபவம் நீக்கப்படாது அதே மாதிரி இது களிமண்ணும் புரிந்துண்டு கூட இல்லையா பானேன்னு தான் சொல்லுவோம் பாணியோட அனுபவம் தான் நமக்கு ஏற்படுகிறது நாமரூப அனுபவம் கண்டினியூ ஆகும் ஆனால் பானேன்னு ஒரு வஸ்து கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே போல் நஹி விஸ்வம் அஸ்தி விஸ்வம்னு ஒன்று வேறானது கிடையாது இருப்பது சத் சதாத்மா பிரம்மணி நிர்விகல்பே காலத்ரயே ந அபி அடுத்த வரி காலத்ரயே ந அபி அஹிஹி ரீக்ஷிதோ குணே குணே அப்படின்னா கயரு அஹிஹி அப்படின்னா பாம்பு ஈக்ஷித அப்படின்னா அந்த தோற்றம்
அஹிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? அஹிஹின்னா பாம்பு. காலத்ரயே அபி, காலத்ரயே அபி, எல்லா காலத்திலும். அப்படின்னா முன்பு, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். என்னது அப்போ அந்த மரத்தடியில் ஏதோ ஒன்று இருக்கிறதே அது பாம்போ அப்படின்னு நம்ம தவறாக புரிஞ்சத்தில் புரியும்போது நமக்கு பயம் ஏற்படுகிறது. ஆனால் சப்போஸ் அங்கே லைட்டு வந்து பளிச்சுன்னு வெளிச்சம் ஏற்பட்டு ஓ அது கயிறு தான் அப்படின்னு தெல்ல தெளிவாக புரிந்த பிறகு கயறுன்னு தெரியறதுக்கு முன்னாடி காலத்திலும், கயறுன்னு தெரிஞ்சிருக்கிற இப்போ இருக்கிற நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் பாம்புன்னு ஒன்று கிடையாதுன்னு புரியறது. கரெக்டா? பாம்புன்னு நினச்சோம், தவறாத கயிறை பாம்புன்னு புரிஞ்சுட்டோம். கயறுன்னு தெரிந்த பிறகு பாம்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓ கயறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாம்பு இல்லாமல் போல, பாம்பே இருந்ததில்லை, பாம்பே இருக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். கரெக்டாக? அதே போல் என்ன, அதே போல் துவைத்த பாவனா அல்லது சம்சாரம் அல்லது இந்த துவைத்தம்னு வச்சுப்போமே, இந்த துவைத்தம், இந்த துவைத்தத்தோடைய சத்தியம் உண்மை என்ன, என்ன பற்றின உண்மை என்ன, ஈஸ்வரனை பற்றின உண்மை என்ன அப்படின்னு உணர்ந்த பிறகு, நான் ஜீவன், இது ஜகத்து, இது எல்லாம் உலகம், இது எல்லாம் வேறு வேறு அப்படிங்கிற இது எல்லாத்தையும் எதுக்குள்ளே போட்டுக்கணும், தவறாக தோன்றியிருந்த அந்த பாம்பாக இதை ஒப்பிடணும். இப்போ எப்படி பாம்பே இல்லையோ அப்படின்னு புரிஞ்சுண்டோமோ, அதே போல் அகம் பிரம்மணி சதாத்மணி நிர்விகல்பே அப்படின்னு முழுமையாக உணர்ந்த பிறகு, ஜகத்துன்னு ஒன்று, ஜீவன்னு ஒன்று, ஈஸ்வரன்னு ஒன்று, பிரம்மத்துக்கு வேறாக அல்லது எனக்கு வேறாக ஒன்று இருந்ததே இல்லையே, இருக்கவும் போவதில்லையே, இப்போவும் இல்லையே, இல்லாம அப்படி போகுது. இருக்கிறது பிரம்மன் நான் மட்டும்தான். ஓ அறிவு இப்போ எல்லாமே இதுவாக இருக்கிறது, அறிவானதுக்கு பிறகு இந்த உலகம் எல்லாம் பிரம்மனாக மாறிடும் அப்படி இல்லை. இருக்கிறது என்னவோ, இருந்தது என்னவோ, இருக்க போகிறது என்னவோ, எது இருப்போ அது நான் உணர்ந்த பிறகு, எதெல்லாம் இது அது இருக்குது இது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னோமோ, அந்த தவறான நோஷன், அந்த கருத்து நீங்கிறது, ரிமூவ் ஆகிறது. அதனால் காலத்ரயே அப்பி அஹிஹி ஈக்ஷத, அஹிஹினா எப்படி பாம்பு என்று தவறாக கருதினேனோ, கயறு என்று புரிந்த பிறகு பாம்புன்னு ஒன்று இல்லையோ, அதே போல் அம்புஹு பிந்து மிருகத்ரிஷ்ணிகாயாம், மிருகத்ரிஷ்ணிகாயாம்னா காணல் நீர், மிராஜ் வாட்டர், ஜலம் இருக்குது அப்படின்னு நினைத்தேன் அதை பார்த்து, அது கிட்ட ஓடினேன் இல்லையா. ரெண்டு உதாரணம் கொடுக்குற பாருங்க. ஒன்று வந்து விலகக்கூடிய நிவர்த்தியாக பாம்புன்னு நினச்சி விலகினேன், ஜலம் இருக்குன்னு நினச்சி நெருங்கினேன், ஆனால் கிட்டக்க போன பிறகு அங்கே ஜலம்னு ஒரு பொட்டு கூட ஜலம் இல்லையே, எப்படி இதை இது ஜலம் என்று தவறாக கருதினாயோ, அங்கே பாம்பு என்று தவறாக கருதினாயோ, இந்த ஜகத்து, இந்த துவைத்தம், என்ன நான் ஜீவன், இந்த சரீரம் மனசு எப்படின்னு தவறாக கருதியிருக்கிறாயே, அம்பு பிந்து மிருகத்ரிஷ்ணிகாயாம், ஒரு சொட்டு கூட ஜலம் கிடையாதே. அப்போ இந்த சம்சாரம் இருக்கு, நான் பந்தப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நோஷனானது, இந்த ஜலம் இருக்குன்னு நினைப்பதும் பாம்பு இருக்குன்னு நினைப்பதற்கும் சமம். அப்போ என்ன அறிவு இருப்பது? ஏக வஸ்துனி பிரம்மணி சதாத்மனி நிர்விகல்பே அத்வித்தீய அப்படின்னு புரிந்த பிறகு, ஏது சம்சாரம் ஏது துவைத்தம், இருப்பது நான் மட்டுமே அல்லவா? 405 மாயா மாத்ரமிதம் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததஹ இதி ப்ரூதே ஸ்ருதி சாக்ஷாத் சுஷுப்தாவனுபூயதே
வெரி குட். அப்போது அனுபவம் இருக்குது, அனுபவம் உண்மை இல்லை, அனுபவத்தை வச்சு உண்மைன்னு கருதாத அனுபவமானது என்ன தோற்றம் இதெல்லாம் சொன்னோம். எல்லா உலகம் எனக்கு அனுபவத்தில் இருக்கிறது, இந்த உலகமே இல்லைன்னு சொல்லிட்டோம், இருப்பது நான் மட்டும்தான் சொல்லிட்டோம். அப்போது இந்த துவைத்தம் இந்த அனுபவங்கிறது என்ன தான், இருக்கா இல்லையா இல்லையா? அப்போது எது இருக்குது, எது இருக்கிறதோ அதை அனுபவிக்கிறோம், அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இருக்க அனுபவிக்கிறது ஆக்சுவலி இல்லை, இருக்கிறது நான் மட்டும்தான், அது வெறும் நாமரூபம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ துவைத்தம் இல்லைன்னு சொல்கிறேன், அனுபவம்னு ஒன்று தனியாக இல்லைன்னு சொல்கிறேன், விஷயம் ஒன்று தனியாக இல்லைன்னு சொல்கிறேன், என்ன தான் சொல்ல வரேன், என்ன இருக்குது என்ன இல்லை, இந்த அனுபவம் இருக்கா இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸு உண்மை இல்லைன்னு சொல்கிறோம், புரியறதில்ல, அது வெறும் தோற்றம்னு சொல்கிறோம், வெறும் அனுபவத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆக்சுவலாக இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ அனுபவம் இருக்கா இல்லையா? அந்த ஜோக்கு ஞாபகம் வரணும், என்னது இருக்குது ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குது. எப்படி இது எப்படி எப்படி இது இடக்கு முடக்கா இருக்குதுன்னு சொன்னோம்னா, இப்படி கனவு எடுத்துக்கணும், கனவில் அனுபவம் இருக்குது, கனவில் பெரிய பணக்காரன் ஆனோம், நிறையா பேங்க்கில் போய் 2 கோடி ரூபா, சி பணக்காரன் கனவுன்னு சொல்கிறேன், 2 கோடியா சும்மா சொல்லுங்கோ, 20,000 கோடின்னு சொல்லுங்கோலே, கேட்குறதுக்காவது நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்கிறது கேட்குறது எனக்கு, அவ்வளோ 20,000 கோடி ரூபா போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன், எழுந்துருங்கோ எழுந்துருங்கோ, மணி ஆயிடுத்து, எழுந்துருங்கோ எழுந்துருங்கோ, காலை வேலையில் என்ன தூக்கோன்றேன், காஃபி கொண்டு வந்திருக்கேன், எப்படி மத்தியானம் தூங்கிட்டு இருக்கார் இவர். அப்போ வந்து அப்படியே பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி ஒரு கனவு, அப்படி எழுந்து பார்த்தா ஏடி எழுப்பின அப்படின்னு ஒரு திட்டு திட்டுவோம் ஃபஸ்ட்டு, அட்லீஸ்ட் அந்த டெபாசிட் ஸ்லிப்பை கண்ணால் பார்த்து அந்த அளவுக்காவது. அப்போது அங்கே டெபாசிட் பண்ணது நம்ம பேங்க்கில் இருக்கும் போனால், பேங்க் மேனேஜர் சார் நான் இப்போ தான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணேன் அப்படின்னு கேட்போம், அடிப்பார் வீட்டுக்கு வந்து அவர். அப்போது அனுபவம் இருந்திருக்கு, அந்த பணம் எல்லாத்தையும் பணத்தை பார்த்தோம், பேங்க்குக்கு போனோம், எல்லாம் இருந்திருக்கு, ஆனால் உண்மையா அனுபவம் ஏற்பட்டிருக்கு, இருந்திருக்கு எல்லாமே, ஆனால் விழித்த பிறகு எதுவும் இல்லை. அப்போ அதே விஷயம்தான் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ், அப்படி இல்லை அப்படி சொல்கிறத விட நெய்தர் எக்ஸிஸ்டன்ட் நார் நான் எக்ஸிஸ்டன்ட், சத்துன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யன்னும் சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது, உண்மையிலேயே இல்லை. சது அசத்து விலக்ஷணா, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. இங்கே சத்து அசத்துன்னா என்ன புரிஞ்சுக்கணும், இருக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதற்கு என்ன ஒரு சொல்லு கொடுங்கோலே, ஏதாவது ஒரு இந்த மாதிரி விஷயத்திற்கு ஒரு பேர் கொடுங்கோலேன்னா இருக்கு ஆனால் இல்லை, இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படின்னா அதற்கு பேர் மித்யா. அப்போ இந்த அனுபவம் இருக்கா இல்லையான்னுங்கிற கேள்வி கேட்டோம்னா, இந்த உலகம் இருக்கா இல்லையான்னு கேட்டோம்னா என்னன்னு சொல்லுவோம், உலகம் அனுபவம் எல்லாம் மித்யா, எப்படி ட்ரீம் போல கனவு போல, அல்லது எப்படி சொல்லுவோம், இருக்கிறது போல் இருக்கிறது, சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட், உன் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, வஸ்து கிடையாது. அதனால் என்ன சொல்கிறார், மாயா மாத்திரம் இதம் சர்வம், இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சர்வமும் என்னது, மாயா மாத்திரம் அல்லது மித்யா. எது சத்தியம், அத்வைதம் பரமார்த்ததா, எது இருக்கிறது, அத்வைத்தம் மட்டுமே இருக்கிறது, அது அகம். அப்போது அனுபவிக்கின்ற வஸ்து, அனுபவிக்கின்ற கரணம் என்ன, அந்த அனுபவிக்கின்ற அந்த அகங்காரம் உட்பட இது எல்லாம் மித்யா. இந்த அனுபவத்திற்கு, அந்த அனுபவத்தில் ஈடுபடாமல், அந்த அனுபவத்திற்கு காரணமாக அனுபவத்தினால் பாதிக்கப்படாமல் அந்த சைத்தன்ய அப்சர்வர் இருக்கா இல்லையா, இதற்கு சாட்சியாக அந்த சைத்தன்யம் பரமார்த்ததா ஆத்மா அத்வைதா, அவனே சத்தியம் இதி ஸ்ருதிஹி புரூதே. இது வந்து
நமக்கு வந்து வேத வேதாந்தத்துடைய சாரமாக ஒரு ஒரு ஸ்ருதியும் கொடுக்கறது. மாண்டூக்கியத்தில் சொல்கிறது, காரிக்கால சொல்கிறது, நிறைய உபநிஷத்தில் இந்த அத்வைத்தந்தான் சத்தியம்ங்கிற சொல்கிறது. சுஷுப்தௌ அனுபூயதே சாட்சாத், சுஷுப்தியில் ஒன்றை தவிர வேறு ஒரு ஒருத்தர் இல்லை, அத்வைத்தம்ங்கிற ஒரு தாற்காலிகமான ஒரு அனுபவம் ஏற்படுறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஃபர்தராக என்ன சொல்கிறார் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம்.